Hi friends, welcome to Come D. உங்களுக்கு பிடிச்ச டெக் சைட். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஒரு தட்டு தட்டுங்க. இந்த உலகம் வளர வளர புதிய புதிய கேஜெட்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது நியூ டெக்னாலஜி கம் டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் கண்டிப்பாகவே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடினே குளிக்கிறதும் டான்ஸ் ஆடினு குளிக்கிறதும் இந்த பழக்கம் வந்து நிறைய பேருக்கும் இல்லைன்னா அப்படி இருக்கிறவங்களையாவது நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்கான ஒரு கேஜெட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அதில் தண்ணி பட்டு அந்த ஸ்பீக்கரே போக வாய்ப்பு இருக்குது. அந்தமாதிரி இனிமேல் இந்தமாரி கவலையே வேண்டாம், அப்படிப்பட்ட கேஜெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேஜெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷவர் பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இருக்கிறது மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க, ஏன்னா இது வந்து கரண்ட்டே இல்லாமல் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுவும் பாட்டு மட்டும் கேட்கும், அதில் ஒரு சொட்டு கரண்ட் கூட கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போகிறது மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2600 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு வரும்போது ஈஸியாக வந்து ஸ்டோரும் பண்ணி நம்மளுக்கு வந்து சாங் கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரம் ப்ளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா 170 hours வந்து பார்த்திங்கன்னா இது மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் போகும்போதே, இதில் வாட்டர் போகாமே எத்தனை அவர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 14 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் 5 volt ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 4000-16000 வரைக்கும் இருக்குது. வாங்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. திடீர்னு நல்லா ஓடி இருந்த கிடிகாரம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நின்று போயிடும். அதுவும் நம்மளுக்கு வேலை இருக்கும் போது. அது மட்டும் இல்லை, நல்லா வேலை செஞ்சிருந்த ரிமோட்டு நம்ம ஜாலியாக உட்காந்து பார்க்கலான்னு போது தான் அந்த ரிமோட்டு வேலை செய்யாமல் போயிடும். இப்படிப்பட்ட சில்ல நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு தூக்கி போட்டு வேறு வாங்க போவோம். ஆனால் இனிமேல் தூக்கி போடாதீங்க, அதையும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட டிவைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் சுட்டி. இது ஒரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலியான செல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்ட பிறகு அதுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா 4-6 மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு எடுத்துக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ஏஎன் பேட்டரி மட்டும் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு தடவை எல்லா சார்ஜரும் வந்து காலியானது எல்லாத்தையும் போட்ட பிறகு அது ஒன்று ஒன்றா எடுத்து அது மாட்டும் ஃபில் பண்ணி கீழே தள்ளிடுன்னு சொல்கிறாங்க. டே நம்ம போட்ட செல்லு வந்து எதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன செல்லை வந்து தனியாக வந்து ரைட்னு லெஃப்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்குது. அதுவே கரெக்டானது மட்டும் தான் கீழே டவுன் பண்ணுது. ஓகே, இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1695 ரூபா வருது. இதில் வந்து நான் அதோடைய ரேட்டு சொல்கிறேன். நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு வரத்தை வந்து பொறுத்து அது வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து அதிகமாகனு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க குட்டீஸ் கேம்ஸ் விளாட்ற குட்டீஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நிஜமாலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அமேசிங் கேஜெட் தான் சொல்லுவேன். உங்களில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செடி வளர்க்குறீங்க? மேக்ஸிமம் எல்லாருமே வளர்ப்பாங்க. ஆனால் அந்த வளர்க்குறவங்களில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வேலைக்கு போகிறதுனால அந்த செடிகளை வந்து மெயின்டைன் பண்ணதுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது. ஸோ நீங்களாம் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கான கேஜெட் தான் இது. இந்த கேஜெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊர்பி ஹேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி வைக்கிற மாதிரி தான் அளவுகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கோணி பை இருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய ஃபில்டரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அதுக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 20 volt 180.8 volt மினிமமாக ஆகும். 120 volt வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக கரண்ட் பில் வருமேனு கவலை வேண்டாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 0.5 liter வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றினாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் வேறு கிடைக்குது, நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நம்ம ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இன்றைக்கி தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ண செய்யும். அது மட்டும் இல்லை, இது அதிகமாக வெயிட் இருக்குமோ நீங்கள் நினைக்க வேணாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.2 kg தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால வீட்டில் நம்ம எங்கே வேணால் வைக்கலாம். ஓகேவா கைஸ்? இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,000 வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராவலிங்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ உங்களுக்கான ஒரு கேஜெட் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டு கெட்லே போவாங்க. ஸோ தரமான ஒரு ஸ்பீக்கர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முசின் வேர்ல்டு மினி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதை பார்த்தவொடனே உங்களுக்கு என்ன தோணிருக்கோம், டே என்னடா அணுகுண்டுமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தோணிருக்கோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் இருந்தாலும் பெரிய சவுண்டு கேட்கும் தான் நம்ம சொல்லி ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா Bluetooth 5.0 ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம், அதனால் கிளாரிட்டியாக இருக்கும். இதோட செட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம், நமக்கு ஈஸியாகவே இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் பாடியில் அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து நம்ம எங்கே போட்டாலும் சரி நல்ல தரமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதோட ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வாலி மெச்சு கேளுகளும் கேட்டாலும் பரவாயில்ல, பையன் வந்து காலியாக மாட்டான். தண்ணி வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லை, நைட் டைமில் ஒரு டார்ச் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் டைமில் எங்கேயோ போயிட்டோன்னா இது எமர்ஜென்சி ஒரு டார்ச் லைட்டாக கூட நம்ம யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 248 gram தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுற யூஎஸ்பி சார்ஜர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டுக்க முடியும். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5000-6000 வரைக்கும் இருக்குது. நம்ம பெஸ்ட்டுன்றதை வாங்கிக்கலாம்.
இந்த கேஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேஜெட் தான் சொல்லணும். முக்கியமாக வந்து அஸ்ட்ரானமியர் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு தரமான கேஜெட் தான் இது. என்னடா என்னென்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பிக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் போய் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கேஜெட் தான் இது. இந்த கேஜெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஸ்பிரா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை ஆட்டோ ட்ராக்கிங் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவான இமேஜ்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 5க்கும் மேற்பட்ட டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாருக்கூடிய வந்து உட்காந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே எடிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோடைய ரீசொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோனி என்சார் IMX4620 ஸ்டார் பிக்ஸ் என்ற ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களாம், 2 MP. ஸோ செம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட லைஃப் டைம் ஐ மீன் இதை யூஸ் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா 4 hour வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 kg இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 81,000 100,000 மேற்பட்டிருக்கு. ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நம்ம ஊரில் பணத்தை எங்கே வச்சிருந்தாலும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அதுவும் பணத்தை நம்ம பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பர்ஸில் எடுத்து வச்சிருந்தாலும் அதில் பிக் பாயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க, இல்லை பிளேடு போட்டு போயிடுவாங்க. இனி அந்த கவலையே வேணாம். அப்படிப்பட்ட ஒரு கேஜெட் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கேஜெட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவி வேலிட். ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுனா கீ செயினாக ஜாலியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டு இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிட்டா போதும். நம்ம கார்டு எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை. இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு போனாலும் சரி எது போனாலும் சரி ஈஸியாக வந்து பே பண்ணிட்டு நம்மளால் போயிட முடியும். அது மட்டும் இல்லை, இதில் ஒரே ஒரு டைம் நம்ம சார்ஜ் பண்ணிட்டா போதும். அதை வந்து பார்த்தீங்கன்னா 4 months வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சார்ஜ் பண்ணுற ஃபுல் டைம் எவ்வளோ தெரியுமா, 30 minutes தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற USB சார்ஜர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜை வந்து ஃபுல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதை நான் தண்ணியில் கிணியில் போட்டுனா என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, பல கலர் வேரியண்ட்டில் கிடைக்குது. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 வருது. இதில் வந்து ஸ்பெஷல் காம்போ ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணுங்க வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுங்க வந்துட்டோம். நாங்கள் காமிச்ச எல்லா கேஜெட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த கேஜெட்ஸ்க்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இதேமாரி மேலுங்க வீடியோ வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுருங்க. பாய்.